ரிலேஷன்ஷிப் இருக்க தான் செய்யுது. பட் கலாடப்பிங் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரண்யா நாக இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். கொஞ்சம் கான்ட்ரவர்சியாவும் பேசி பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் வந்து விசித்ரா மேம் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிச்சு. இண்டஸ்ட்ரியில இப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க வந்து அகைன் காதல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சாரோட பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஒரு சரண்யாவை காணமே அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்துச்சு. இப்போ தோணுது ஒருவேளை இதனால இருக்குமோ அப்படின்ட்டு. என்ன ஆச்சு? நான் நடித்த படங்களும் பேராண்மைக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே சரியாக இங்கே போகலை. அதனால எனக்கு அது அடுத்தடுத்து படம் வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பேசிக்காகவே என்னோடய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹைப்போதைராய்டெலாம் இருந்தது, அதுலேருந்து மீண்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு லாங் பிரேக். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்கன்னா, அவங்க விசித்ரா மேமுக்கு நடந்த மாதிரி உங்களுக்குமே இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இருக்குது தான். எல்லாருமே அதை கடந்து தானே வந்தாகணும். அப்போ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் இதை ஃபேஸ் பண்ணாமல் யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியாதா? சக்ஸஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் பெண்ணாலே இப்படி தான் பார்ப்பாங்கன்றது வந்து ஒரு ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. ஆமாம், சினிமாக்கு இண்டஸ்ட்ரியில் எந்த பெண் வந்தாலும் நீங்கள் நல்லா நடிப்பீங்களா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ ஆக்டிங் தான் உங்களுக்கு பேஷனேட்டாக வருவீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி லாஸ்ட் க்வெஸ்சன் இதையும் வச்சுருவாங்க. ஆமாம், ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேர்ம் வந்து காலங்காலமாகவே ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சில பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா அவங்க பெரிய ஹீரோயின் ஆகிடுவாங்க, கொடுக்கலன்னா அவங்க ஹீரோயின். அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும். இந்த பார்ட்டிஸ்லாம் போனால் நல்லா நெட்ஒர்க் பண்ணலாம், அங்கேருந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்ட்டிஸ் போனால் நெட்ஒர்க்கிங் பண்ணலாம், வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை தாண்டி அங்கே உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? நிறைய. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நம்ம நடிக்க வந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நடிப்பு தொழிலை மட்டும் தான் பார்க்கணும், உங்களுக்கு வந்து இதர ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி கிடையாது. இங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வாங்க. உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதை நோக்கி நம்ம இலக்கு இருக்குது அப்படின்னு. நடுவில் வந்து இந்த பணத்துக்கும் இந்த புகழுக்கும் மதிமயங்கிடக்கூடாது. சினிமாவில் இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சி, அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஓவர் நைட்டில் பார் அவன் பெரிய ஆளாக வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவனுக்கு வாய்ப்புன்றது வந்து கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது, சட்டுன்னு நான் வெயிட் போட்டேன்றதுனால எனக்குமே வழிகாட்டுதலே இல்லை. இன்கேஸ் வந்து இந்த ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் யாருன்னா வந்து குண்டா இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற ரோல்ஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மேபி நான் ரோல்ஸ் நிறைய எடுத்து பண்ணிகிட்டே இருந்திருப்பேன், இன்றைக்குமே நான் நடிச்சுட்டு இருந்திருப்பேன். எனக்கு அப்போ பேக் டு தென் அப்போ எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ஹீரோயின் வந்து குண்டாயிட்டனாலே உங்களை வந்து வேறு விதமாக பார்ப்பாங்க, உங்களுக்கு வேறு விதமான கேரக்டர்ஸே இல்லைன்னு நினைப்பாங்க. உங்கள் ஏஜுக்கு மீறி 20 to 25 இயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான ரோல் கொடுப்பாங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள ரோல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமாக வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனால் இங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது தான். பார்ட்டிஸ்லாம் போய் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கலாம், பட் அதை மீறி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும், லட்சியம் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம நடிக்கணும், அந்த நடிப்புக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற வர பெண்களை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யாரையாவது பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வழிகாட்டியிருக்கீங்களா யாருக்காவது? தமிழில் தான், அது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு பட்ஜெட் மூவி. அங்கே பண்ணிகிட்ருக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு பட்ஜெட் சம்பளம் கொடுத்து தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணும் அந்த மூவியை. அப்போ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து புது பெண்கள் தான் வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பைசா கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். புது பெண்கள் என்ற போது உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி கொடுத்தா போதும், அவங்க நிறைய நேரம் கூட உழைக்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தானே தேவைப்படுறது. அதனால் ஒரு 15 இயர்ஸில் ஒருத்தவங்களை வந்து நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, காலையிலேருந்தே அவங்க ஆக்சுவலாக அழுதுட்டு தான் இருந்தாங்க. நான் நினச்சேன், யூஸ்வலாக இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு டக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது,
சினிமாவில் ஒரு வரவேற்பு இருக்காது. அதனால யாருன்னா திட்டாங்களோ, ஒருவேளை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஹாஷா வந்து திட்டாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு தோணிட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக கேட்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே, ஒரு 2 to 3 days அவங்களுக்கு ஷூட் இருந்தது. ரெண்டாவது நாள் தான் அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், உங்களுக்கு இங்கே எதனா சாப்பாடு எதனா சரியில்லையா, இல்லை தங்குற வசதி எதனாச்சும் ப்ராப்பராக இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை எனக்கு என்கிட்ட எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் என்னாச்சு, யார்கிட்ட போய் நான் பேசணும் சொல்லுங்கள், நான் வேணால் பேசுகிறேன் உங்களுக்காக அப்படின்னு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க 9th to 10th அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க, மேபி 10th நினைக்கிறேன். ஸோ யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா, இல்லை எங்கள் அம்மாவே வந்து இதுக்கு சம்மதிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் வெரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. இது நீங்கள் எப்படி பார்க்க முடியும்ல, தப்புன்றதை விட நம்ம எந்த மாதிரியான சொசைட்டியில் இருக்கோன்னே சட்டுன்னு தெரியல. அது வாழ்க்கையே, அதான் நான் சொல்றேன். இங்க வந்து நீங்க விஜித்ரா மேம் கதையை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி இங்க பல கதைகள் இருக்கு, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. பட் அந்த பெண்ணை வந்து நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து யூனிட் கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அந்த 1 day அவங்கள சேவ் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. பட் கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் என்ன? அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வராது இல்லையா? வாய்ப்புகள் வராதுன்றதை விட தன்னோட சொந்தமாவே அப்படி பண்ணும்போது நான் போய் எப்படி காப்பாற்ற முடியும் எவ்ரி டைம்? இது உங்களுக்கு நடந்ததுன்ற விஷயமும் நீங்கள் சொல்லுங்க, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எவ்ரிடே ஒவ்வொரு நாள் அதை கிராஸ் பண்ணுறது கஷ்டம்தாங்க. இப்போது நாங்கள் தங்கியிருக்க ரூம்ஸை தட்டுறதாகட்டும், இல்லைனா வந்து நம்மக்கிட்ட டபுள் மீனிங் பேசுகிறதாகட்டும், இல்லை ஒரு படம் இருக்கும் போது ஃபஸ்ட்டே இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், சில நேரத்தில் நம்ம அதுக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துலேயே நம்ம இருக்க மாட்டோம். சில நேரத்தில் வந்து நம்ம ஒத்துக்கலைனாலும் கலை மீது வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அவர் என்ன சொல்வார், அப்படிலாம் இருக்காதுங்க, நீங்கள் படத்தில் நடித்தா மட்டும் போதும், ஆனால் அங்கே டார்ச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வெவ்வேறு விதமாக டார்ச்சர்ஸ் இருக்கும். சில டைம் டேக்ஸ் நிறைய போகும், வேணுன்ட்டுமே டேக்ஸ் ஜாஸ்தியாக போகும், இல்லைனா வந்து ஓவர் டைம் ஒர்க்லோடு இருக்கும், நம்மளுக்கு ஷார்ட்டே இருக்காது, சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருப்போம், ஒரு ஹோல் டே உட்காந்துக்கிட்டே இருப்போம், என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அதில் நம்மளுக்கு சீன்ஸே இருக்காது, ஷார்ட்ஸே இருக்காது, எங்கேயோ ஒரு தூரத்தில் நடக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வேணுன்ட்டுமே நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது பட் எவ்ரி டைம் த லேடி கேனாட் வின். சம்டைம்ஸ் வந்து நம்ம அழுவோம், அங்கே வந்து வந்துடுவோம் போவோம். ஸோ இந்த மாதிரியான தருணம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தாண்டி வர்றதுன்றது வந்து ஒரு மலை மாதிரி இருந்தது, பட் தாண்டி வந்து தானே ஆகணும், தாண்டி வந்ததுனால தான் இந்த ஃபேஸில் நிற்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேசுறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாராவது பேக் ஃபயர் ஆகுமோன்ற பயம் இருக்கா? நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தைரியமாக ஆயிடுவோங்க. பெண்கள் வந்து என்னென்னா, நீங்கள் எத்தனை வாட்டி எத்தனை கன்னத்தை காமிச்சிடுவீங்க, ஒரு வாட்டி மாறி மாறியே கன்னத்தை காமிக்க முடியும் இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ கெட் அ ஸ்லாப் டைட்டாக, திருப்பி நம்ம மறு கன்னத்தெலாம் காமிக்க முடியும். நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம், அடுத்த நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 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 வழியை வந்து க்ராஸ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்களுமே விஜயவா இருக்கிறதுனால உங்களுக்குமே அது தெரியும், ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அந்த வழியை வந்து க்ராஸ் பண்ண ஈஸியாகவே இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, உங்களுக்கு இப்படி சில பல அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தானேங்க சொல்கிறதுக்கு. அப்போ விசித்ரா மாமுமே வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா, உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க உடனே சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அன்டில் அண்ட் அன்லஸ் நீங்கள் ஜெயிச்சு ஒரு பிளேஸுக்கு வந்து அது ப்ராமினெண்ட்டாக அந்த காலில் வந்து நீங்கள் ஊன்றீங்க அப்படின்ற போது தான் நீங்கள் ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியும், கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இன்னொன்று, வெற்றி வந்து இதில் மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோல் எடுக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வாயை ஓப்பன் பண்ணி பேசவே முடியும். ஆனால் அந்த வெற்றி பெறுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கே. இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, உழைப்பு இருந்தால் பரவாயில்ல. இல்லை, இங்கே உழைப்பை தாண்டி இங்கே வந்து மிஸ்யூஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து நம்ம வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் உழைக்கிறோம். நீங்கள் என்ன உழைச்சாலுமே வந்து உங்கள் உழைப்பை வந்து ஒரே நிமிஷத்தில் அப்படி சட்டுன்னு ஈஸியாக வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ உழைப்புக்கு வந்து இங்கே வந்து அங்கீகாரன்றது வந்து அட் லாஸ்ட்டு தான் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ மென்ஸ் இல்லைன்னா சில நேரத்தில் லேடிஸே எதிரியாக இருப்பாங்க, இவ்வளோ பேரை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வரணும், அதுதான் சொல்லுவேன். அப்போ மைண்டு வந்து வி கெட் வெரி ஸ்ட்ராங்கு, அதுதான்.
அந்த ஸ்ட்ராங்கர் ஆன பிறகு நீங்கள் இப்போ நான் வந்து என்னால் நான் ரொம்ப பெரிய இடத்த வந்து சி அதான் இப்போ டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகையோட பிளேஸை ரீச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் நடிக்கிறதுக்கான ஒன்றும் திருப்பியும் ஆசைப்படலை, மேபி இன் ஃபியூச்சர் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் இதே தொழிலில் தான் இருக்கேன், இதே சினிமாவில் தான் இருக்கேன், இங்கே தான் நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், இங்கே என்னை எத்தனை பேர் வந்து பழி வந்து சுமத்தி வெவ்வேறு விதமாக என்னை நடத்துனாங்களோ அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி நான் நின்றுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஒன்றும் பயப்படலை. பழி சுமத்துறதுன்றது வந்து உங்களை ஈஸியாக வந்து இந்த பொண்ணு ராசியில் பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா வந்து இது எந்த படம் நடித்தாலுமே உருப்படாது, அதாவது உங்களோட வார்த்தைகள் அவங்க பேசுகிறது இருக்கும்ல அது ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க, நம்ம ஒரு விஷயம் வந்து தப்பாக செஞ்சே இருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கு வந்து முழு பொறுப்பு நீங்கள் தான் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படின்னா ஒரு நாலு பேர் பேசிகிட்டே இருக்காங்க, இது பேசிக்கிட்டே இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில், சட்ஸ் அ கைண்ட் ஆஃப் திங். பட் நீங்கள் நடித்த படங்களோட அந்த டைரக்டர்ஸ் டெஃபினட்டாக இப்போ காதலாக இருக்கட்டும் இல்லை வந்து பேராண்மையாக இருக்கட்டும் ஹியூஜ் ரெக்கக்னிஷன் இல்லையா, ஸோ ஏன் அந்த டைரக்டர்ஸோடய நீங்கள் ஒர்க் பண்ணுறது கேட்டிருக்கலாம் இல்லையா? சக்தி சார் வந்து அதுக்கப்புறம் வழக்கு என்ன எடுக்கும்போது டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணார். இன்ஃபேக்ட் சக்தி சார் இன்றைக்கும் வந்து பேசுகிறதுலாம் உண்டு. இஸ் அ வெரி ஜென்யூன் டைரக்டர். எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் நீ இப்போ பார்க்கறதுக்கு வந்து முக லட்சணமாக இருக்கு, அதுக்கேற்ற ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்வார். இப்போ கூட ரீசெண்டாக கேட்டிருந்தேன், ஏன் நீ ஒன்றும் நடிக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாரு, இல்லை நான் யார்கிட்டயும் வாய்ப்பு கேட்கல அப்படின்னு சொன்னேன். சக்தி சார் பண்ண படமே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கம்மி படங்கள் தான். ஸோ அவர் ஒரு பிரேக் எடுத்து தான் பண்ணுவார். ஜனா சருமே என்னென்னா பேராண்மை முடிச்சு அவர் அடுத்த படம் போகிறதுக்குள்ளேயே என்னை ஹெல்த் வைஸ் நான் வந்து ரொம்ப இதுவாயிட்டேன். இல்லைனா அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு தான் சொன்னார், நல்ல ஒரு ரோல் இருக்குது டேக்அப் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து லாபம் முடித்தோடனே அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு படம் வந்து போய் அடுத்தது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஹோப் நீ வந்து உடம்பெல்லாம் குறைச்சிட்டு நல்லபடியாக வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணு, உனக்கு பிடிச்ச ஒரு நடிப்பு தொழிலையே செய்ய அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறுதலாகி நான் ஸ்டுடியோ சைடு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து கலை மீது ஆர்வம் இருக்கிறவங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க எந்நேரமும் உங்களுக்கு வாய்ப்பு, உங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ஒரு போதை மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு பேஷனே இல்லாமல் பார்த்தோம்னா இங்கே பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு மது மாதிரி தான் தெரியும். ஒரு பெண்ன்றதுனால ரொம்ப ஈஸியா நடிக்க வந்துட்டா எல்லாத்துக்கும். ஆமா, அது ரொம்ப ஈஸியா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரிதான். அது எனக்குமே நிறைய வாட்டி யோசனையா இருக்கும், நானுமே இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்புறமா அந்த சினிமால நடிக்கிற பொண்ணுனாலே வந்து ஒரு நான் நினைச்சேன் இந்த 70s 80s அந்த மாதிரி தான் திங்க் பார்த்தா நம்ம 23 இருக்கோம். பட் இப்பவும் வந்து நம்மள வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க, சினிமால நடிக்கிற பொண்ணுனா அப்படின்னு ஒரு ஒரு இது வச்சிடுறாங்க, இப்போ புள்ளி வச்சிடுறாங்க. எனக்கு நான் எப்போவுமே அதை திங்க் பண்ணுறது உண்டு. எனக்கு தெரிஞ்சு சினிமா தொழிலை தவிர்த்து எல்லா தொழிலும் பெண்களுக்கு கஷ்டம்தான் இருக்குது. அது ஏன் வந்து அதை சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. மேபி இட் இஸ் அ கிளாமரஸ் இண்டஸ்ட்ரின்றனால அந்த பேச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக. நான் கேட்குறேன்னு தப்பா வச்சுக்காதீங்க, இன்னும் சரண்யாவே கல்யாணம் பண்ணி என்ன தயவு செஞ்சு நீ மாப்பிள்ள பாருடா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஒரு பிசினஸ் பண்றாங்க, ப்ரொஃபஷனலா பண்ணிட்டே இருக்காங்க, இங்க இன்னும் கல்யாணம் வர அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ரிலேஷன்ஷிப் இருக்கதான் செய்யுது. பட் ஸ்டில் அது you are in a relationship. Oh my god. மேபி அது கரெக்டாக நம்ம நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இதில் வந்து சொல்லணும், எல்லாமே கைக்குடி வரணும், இந்த மாதிரி பல சாதனைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் தான் வெளியில் வரணும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக சக்ஸஸ் பண்ணணும்னு வராங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஸ்டுடியோ ரன் பண்ணுறீங்க, அடுத்த படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ நிறைய ஹீரோயின்ஸுமே நம்ம பார்க்குறோம், பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வெரி ஃபியூ நம்ம இப்போ சொல்லலாம் ஓகே ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கே, ஏன் அப்படி? சப்போர்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான், ஃபேமிலி சப்போர்ட். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து யாருன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது, அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே மைனஸாக இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்க முடியாது, இதையும் சரியாக பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஃபேமிலி லைஃப்ன்றது கொஞ்சம் திணறதெல்லாம் இருக்குது. ஐ திங்க் விமன் எப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினான்ஸாக வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களோ
அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, காசு வந்துருச்சுன்னா திமுரும் சேர்ந்து வந்துருது, ஆட்டிடியூட் எல்லா ஹீரோயின்ஸுக்குமே ஒரு லெவலுக்கு மேலே ஆட்டிடியூடுப்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கோத்ரூவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். இங்கே வந்து நீங்களே சொல்றீங்க, அவர் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் போய் கேட்க கேட்கன்னு சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? ஸ்மைல் ஆல்சோ அவங்க வந்து தப்பாக தான் எடுத்துக்கிறாங்க. லைக் வந்தோன்னே ஒரு ஸ்மைலாக ஹாய்னு சொன்னால் கூட இவகிட்ட ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் ஆர் த விமன் இன் த இண்டஸ்ட்ரி அவங்க ஒரு மாஸ்க் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டே கேட்பாங்க, ஏன்னா இப்போ ஓவராக சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ரொம்பலாம் சிரிக்காது, பி வெரி ரிசர்வ்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இயல்பை மாற்றிக்க முடியல. ஐ ஸ்டே இன் நான் என்னோடய கிரவுண்டில் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே ஒரு மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. இயல்பிலலாம் இருக்கக்கூடாது. இங்கே இயல்பில் இருந்தால் அவ்வளோதான், உங்களை கச்சி முடிச்சு போட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டே இருங்க. அதை நான் சொல்லணும், நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்குமே. தட்ஸ் அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம வந்து தைரியமாக இல்லைன்னா கூட தைரியமாக இருக்க மாதிரி வெளிக்காட்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு நம்ம தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் தென் ஒன்லி பீப்புள் கம்ஸ். அதனால கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கு இல்லையா? இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கான ஆடிஷன்ஸுமே போகிறாங்க, அங்கே நிறைய பேர் வந்து சிக்கிறாங்க இல்லையா? அதை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடிஷன், ஆமாம், அது என்னென்னா சில இதெல்லாம் சினிமா கம்பெனினே இருக்காது. பாவம், அதில் நிறைய பெண்கள் வந்து அதில் அவங்க வாழ்க்கையை வந்து தொலைக்கிறாங்க. ஏன்னா சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் அவங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சரியாக தெரியல. இப்போலாம் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இங்கே ஆடிஷன் நடக்குது அது இதுன்னு சொல்லிடுறாங்க. பெண்கள் என்னன்னா அது கரெக்டான இடம் தானான்னு முதல்ல நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கணும். அது தெரியாமே சில பேர் வந்து அது சினிமா கம்பெனியே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆடிஷன்ஸ்லாம் பண்ணி அவங்க படம் வாய்ப்பு தராங்கன்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு டு பி வெரி ஃப்ராங்கா, நீங்கள் செக்ஷுவலாக இருந்தால் படம் கிடச்சிடும்னு யார் சொன்னா? உங்களுக்கு என்ன எதனா பத்திரம் போட்டு இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கா? இப்போ இஃப் யூ ஒரு விமன் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஹீரோயின் ஆயிலான்னு சொல்லிட்டு யாருன்னா சொன்னாங்களே, எந்த டேரக்டரோ எந்த ஹீரோவோ இல்லை எந்த ஹீரோயினோ சொல்லியிருக்காங்களா? யாருமே சொன்னதே இல்லை. ஒரு தப்பான ஒரு விம்பமை வந்து வச்சுட்டு இவங்க எல்லாருமே அது இது பண்ணால் பெரிய இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் இட்ஸ் செல்ஃப் ஒரு நான்சென்ஸான ஒரு என்ன சொல்கிறது விபரீதமான ஒரு விஷயம். அது இருக்கவே கூடாது. அதுதான் சொல்கிறேன், வெளியில் வந்து ஒரு 10 பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு வந்துடுறாங்க. இப்படிலாம் பண்ணால் நம்ம வந்து பெரிய இலக்கை வந்து அடிச்சு உழைப்பே இல்லை, நடிக்கவே தெரியலன்னா எப்படி வருவீங்க? கரெக்டான படமே இல்லைன்னா எப்படி வருவீங்க? அப்போ அந்த மாதிரி நம்பி நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, வாய்ப்பு கண்டிப்பாக தரோன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு நம்பி போய் ஏமாற்றம் தான் நிறைய பேர். ஏமாற்றம் தான் அது உங்களோட அறியாமை. அது எதை நம்பி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க? சரி, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் படிச்சுட்டு தானே வரீங்க. ஸோ இப்போ நடிக்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸஸ் போயிட்டுலாம் வரல. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய குரு வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாலசக்தி வேல் ஆகட்டும் இல்லை ஜனா சார் ஆகட்டும், நான் குழந்தை நட்சத்திரமாக இருந்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி நடிக்கணும், எப்படி வந்து சிரிக்கணும், நடனம் ஆடணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. பட் இப்போ வந்து என்னென்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு மாஸ்டர் டிகிரின்னு வச்சுருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், நடிக்கிறதுக்காகட்டும், எல்லாமே கற்றுட்டு வாங்க. யூ கம் ஒரு ஒரு பிளெயின் ஒரு இதோடு வந்துட்டு ஒன்லி கிளாமர் வந்து ஒன்லி கிளாமராக இருந்தால் போதும், ஒன்லி அதான் சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப செக்ஷுவலாக நம்ம எல்லா கூடயும் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும்ன்றதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். இப்போ வந்து ஐடியாலஜி நிறைய எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, கலராக ஒல்லியாக இருந்தாலே ஹீரோயின் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு. அது மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அஃப்கோர்ஸ் மாறுது. இப்போது நான் இங்கே ஸ்டூடியோ வந்து ரன் பண்ணும் போதே நான் இங்கே வந்து உட்காருவேன். வந்துட்டு அடுத்தடுத்து படங்கள் நம்மளுக்கு வாய்ப்பு வந்து கேட்கணும் இல்லையா சார், நாங்கள் ஸ்டூடியோ ரன் பண்ணுறோம் அப்படின்னா. அப்போ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே வந்து என்னை பார்க்குறது உண்டு. அவங்க ஸ்டூடியோ தவிர்த்து அடுத்த கேள்வி வந்து, என் படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்குது நடிக்கிறீங்களா, வை கான்ட் யூ மேக் இட் அப், திருப்பி ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் அ குட் சைன், குட் நோட் தான். அதாவது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஹீரோயின்னா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒல்லியாக இருக்கணும்ல, கேரக்டர் நல்லா இருக்குது, அந்த கேரக்டருக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காங்கன்னா எனி ஒன் கேன் மேக் இட் அப். நல்லபடியாக உங்களுக்கு நடிக்க தெரியும், அந்த கேரக்டரை உள்வாங்கி உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா எனி ஒன். நீங்கள் வந்து சைஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும்லாம் கிடையாது.
அதே மாதிரி நிறம் வந்து எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, அது கருப்போ அந்த அதெல்லாம் இப்போ வந்து எடுபடாது. திறமை இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே திறமை இருக்கணும். பட் இந்த நம்ம சொல்கிறோம்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த டேர்மெலாம் இருக்குது இருக்கு இல்லையா, அது அதுவும் வந்து நம்ம தாண்டி தான் வரணுன்றது தான் லைக் நீங்கள் கேட்டதுக்கான இது. எவ்வளோ உழைப்பு இருந்தாலும் இந்த ஒரு கருப்பு புலி இருக்க தான் செய்யும், இதை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, எங்கெல்லாம் இந்த பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னா இதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணும். உங்களுக்கு ஒரு கதை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவன் கதை மட்டும் சொல்லிட்டு போய் அடுத்தது உங்கள் காஸ்டியூம்ஸ்லேருந்து நீங்கள் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்தது உங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கணும், அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்கன்றது வந்து நிஜமாலே அவன் கலையை விரும்பி உங்கள் ரோலை விரும்பி அவங்க வந்து உங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து டபுள் மீனிங்கில் பேசினாலோ இல்லைனா வந்து உங்களுக்கு வெவ்வேறு விதமான மெசேஜஸ் வந்து செக்ஷுவலாக அமிச்சாலோ இல்லைனா வந்து நைட் பார்ட்டிஸ் தொடர்ந்து நைட் பார்ட்டிஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு சினிமா வந்து நிறைய கற்றுக்கலாம், அங்கெல்லாம் வந்து நிறைய பெரியாட்களை பார்க்கலாம்லாம். சினிமாவில் நீங்கள் யாரையும் பெரியாட்களை பார்க்கவே வேண்டாம், நீங்கள் நடித்தா நீங்களே பெரிய ஆள் தான், மக்கள் ஏற்றுக்கிட்டா நீங்களே பெரிய ஆள் தான். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் உடலை வந்து ரொம்ப அருவறுப்பாக வர்ணிப்பாங்க, அழகாக கூட வர்ணிக்க மாட்டாங்க, முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து வர்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து பார்ட்டிஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து இந்தந்த பெரியாட்கள்லாம் எனக்கு நிறைய பேரை தெரியும், அவர் கூடலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் பெரிய ஹீரோயினாக வந்துடலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஈஸியாக பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் மயங்கிடாதீங்க. நான் ஏற்கனவே நடிச்சிருக்கிறதுனால நானுமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய பெண்களும் இங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க, வழிகாட்டுதல் இல்லாமல் நான்லாம் நிறைய திணறி இருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை வந்து உங்கள் மைண்டில் எப்போவுமே ஏற்றுக்கோங்க. நீங்கள் வந்து படுத்தா மட்டும்தான் இங்கே வாய்ப்பு தருவாங்க பெரியாலாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த சென்டென்ஸை வந்து மனசில் ஏற்றுக்காதீங்க, மூளையில் எட்டாதீங்க. உங்களுக்கு நிஜமாலேயே உங்களுக்கான வாய்ப்பு திறமை இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு வரும். அதுவும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பெரிய ஸ்க்ரீன் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ப்ளீஸ் அந்த ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஆக்சுவலாக கிஃப்டடு, மேக் யூஸ் ஆஃப் த கிஃப்ட். இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் எப்படின்னா இந்த மாயாஜாலத்துக்கெல்லாம் விழுந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம், ஐ எம் ஷுர் இது நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சினிமால நடிக்க இல்ல டெக்னிக்கல் ஒர்க்ஸ்க்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? Let's Play App-ஐ Play Store and App Store-ல டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்க.